என்னங்க கடலாசில என்ன எழுதுன்னு பார்த்து சொல்லு. ஐயா, யாரோ ஜட்ஜி எழுதிருக்காரு, உங்க சம்சாரம் வெட்டினதால மலைச்சாமி சாகலீங்களாமா, ஏதோ மூச்சு திணறி போய் செத்துருக்காரு, அதனால ஜாமீன் எடுத்தாச்சுன்னு எழுதிருக்காருங்க. எப்படி இறந்தானு எழுதிருக்காரு? மூச்சு திணறி செத்துட்டானுங்களா? வணக்கம்ங்க. வணக்கங்க. நீங்க அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஒரே காரணத்துக்காக தானுங்க நான் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்காம இருக்கிறேங்க. என்ன சொல்றீங்க? உங்க மச்சான பத்தி தான் சொல்றேங்க. இப்ப என்னாச்சு? நிச்சயதார்த்தம் பண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. லெட்டர் போட்டு பார்த்தா, ஆள் அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதிலும் இல்லைங்க. எதுக்கு நேர்ல கேட்கலாம்னு போனா பொண்ணை கூட கண்ணுல காட்டாம இருந்தாலும் இடக்க முடுக்க பேசுறாருங்க. ஐயா, வீட்டுக்குள்ள வடிவு அலற சத்தம் கேக்குதுங்க. அந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேங்க. கவுண்டியா, கவுண்டியா, வடிவுக்கு ஏதோ ஆபத்து போடுறீங்க. இந்த ரவுக்கு தொண்ணு எழுதி இருக்குங்க. சின்னடா போய் அம்மாவாசை உங்களோட காரை நினைக்கிறேன். நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சு, முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாற்று. அவ உசுருக்கு ஏதாச்சும் ஆச்சு, உன்னை உருத்திரியாம அழிச்சிருவேன். ஜாக்கிரத. ஆம்பளை பிள்ளமணி, அப்படி பாக்குற இது முறை தவறி பிறந்த குழந்தைதாக்கு. ஆனா ஊர நீ நினைக்கிற மாதிரி முந்தானிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்க. இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற, என்ன நம்புக்க? இந்த குழந்தைக்கு அப்பா ஆத்தா இல்லக்கா. நீ யார வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மலைச்சாமி தாக்கா இதோட அப்பா. செத்து போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு. அங்க அவரோட கையில என் பேரு பச்சை குத்தி இருந்தது அத்தா பார்த்துட்டா இருக்க. எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது அத்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. மலைச்சாமியோட குழந்தை என் வயித்துல வளர்றது தெரிஞ்ச உடனேயே நான் தற்கொலை பண்ணிக்க போனேக்கா. பார்த்தா தான் என்ன காப்பாத்தினாரு.
நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு. அக்கா, தெருவுக்கு வந்துட்ட என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழிய தம்மாலேயே போட்டுக்கிட்டா இருக்கு. அதனால இந்த வீட்டை விட்டே போயிட்டா இருக்கு. இந்த குழந்தை தப்பா பொறுந்திருந்தாலும் அது ஏன் குழந்தைக்கா? குழந்தை மேல சத்தியமா அத்தா உத்தம இருக்கா? இந்த தப்புக்கா அத்தா உத்தம இருக்கா?